are watching Bit Binance News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி மண்டே. இனி தேதி ஜான்வரி 9. நீங்கள் பார்த்துட்ருக்குது பிட் பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து வொலட்டைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இனி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக லென்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். US ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து பினான்ஸ்க்கும் ஹெச் ஃபண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. பிளாக்செயின் கேம்ஸ் எல்லாமே வந்து லானால் ப்ரொடெக்ட் பண்ணலன்னு சைனீஸ் கோர்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. டெக் ஜெயின் மைக்ரோசாஃப்ட் இப்போ மெட்டாவர்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. 8 பேருக்கு US SEC வந்து சார்ஜஸ் போட்டிருக்காங்க. கிரிப்டோ கம்பெனிஸ் வந்து கம்பல்சரியாக லைசன்ஸை வாங்கணும்னு பேங்க் ஆஃப் ஃப்ரான்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலில் கிரிப்டோ கரன்சிக்காக புது லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து டெவலப் பண்ண பிளான் பண்ணுறாங்க. ரொமானியாவில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் வந்து கிரிப்டோ கரன்சி ரைட் வந்து பண்ணியிருக்காங்க. வைரிலிருந்து யூசர்ஸ்க்கு வந்து 90% விட்ராவல் லிமிட்டை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. FTX டிபேட்டர்ஸ் அண்ட் பஹாமாஸ் லிக்விடேட்டர்ஸ் வந்து கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்டை இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வெப் 3 ப்ரோக்ராம்க்காக மாஸ்டர் கார்டு பாலிகன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. 2022 மட்டுமே கிரிப்டோ இண்டஸ்ட்ரியிலேருந்து $3.9 billion வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட்டை வந்து US இருந்தால் ஒரு வாஷிங்டன் போஸ்ட் படி பார்த்தோன்னா மணி லாண்டரிங் ரன் பண்ணதுக்காக யுனைடெட் ஸ்டேட் ப்ராசிக்யூட்டர்ஸ் வந்து பினான்ஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. லீகல் ஸ்பெஷலிஸ்ட் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா அத்தாரிட்டி ஸ்டில் வந்து எவிடன்ஸை வந்து எவால்வேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து சைனாவிலிருந்தான். ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பிளே டு வின் கேம்ஸ் என்ன அந்த கேம்ஸோட இன்கேம் அசட் எல்லாமே வந்து சேம் லெவல் ஆஃப் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் இருக்காதுன்னு சைனீஸ் கோர்ட்லேருந்து சொல்கிறாங்க. சைனீஸ் கோர்ட்லேருந்து பிளாக் செயின் கேம்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ட்ரையல் கேம் ப்ளே பண்ணி எக்ஸ்போஷரை வந்து கெயின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக ஷாங்காய் கோர்ட்டில் 2021 பாப்புலர் பிளாக் செயின் கேமான அலெக்சி பற்றி கேஸ் வந்திருக்கதா தெரியுது. இனி அடுத்த அப்டேட் வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருந்தால், டெக் ஜெயின்ட்டான மைக்ரோசாஃப்ட்லேருந்து அவங்க ஃபியூச்சரை வந்து மெட்டாவர்ஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்டோட சீஃப் ஸ்ட்ராட்டஜி ஆஃபீஸர் வந்து வேர்ல்டு வந்து டிஜிட்டல் வேர்ல்டை நோக்கி அட்வான்ஸாக வந்து முன்னேறிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் கன்சூமரோட ஃபியூச்சர் அண்ட் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்க்கு மெட்டாவர்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து US இருந்தால், தி US செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் SEC நெயில் சந்திரன் மற்ற 7 இண்டிவிஜுவல் மேலே வந்து சார்ஜஸ் போட்டிருக்காங்க. ஒரு $45 million கிரிப்டோ ஸ்கேம்க்கு இவங்க அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆனதுனால இவங்க மேலே சார்ஜஸ் போட்டிருக்கதா தெரியுது. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்தான். கிரிப்டோ கரன்சி கம்பெனிஸ் எல்லாமே வந்து கம்பல்சரியாக லைசன்ஸை வாங்கணும்னு ஃப்ரான்ஸ் சென்ட்ரல் பேங்க் கவர்னர் ரீசெண்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் நிறைய டிஸ்ஆர்டர் இருக்கிறதுனால கிரிப்டோ கரன்சியோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இன்னும் டைட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து இஸ்ரேலேருந்தான். தி இஸ்ரேல் செக்யூரிட்டி அத்தாரிட்டி ISA டிஜிட்டல் கரன்சியை ரெகுலேட் பண்ணி அண்ட் அந்த அசட் கிளாஸை அவங்க கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக நியூ லீகல் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து புஷ் பண்ணுறாங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ரொமானியாவில் இருந்தால், யூசர்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி ஆப்ரேஷனில் அவங்க இன்கம் வந்து ஹைட் பண்ணுறவங்கள ரொமானியாவில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் வந்து நிறைய ரைட்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து December 2022 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷனில் வந்து $50 million ஒர்த்து உள்ள டிஜிட்டல் அசெட் வேல்யூ வந்து யூசர்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ண ஃபெயில் ஆனதாக அத்தாரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு லாஸ்ட் அப்டேட் வந்து வைரியில் இருந்தால், வைரி அவங்க பிளாட்ஃபார்மில் விட்ராவல் லிமிட்டை வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. பாலிசி மாடிஃபிகேஷன் பொறுத்த வரைக்குமே வந்து வைரி யூசர்ஸ்னால அவங்க கிரிப்டோ ஃபண்ட்ஸை வந்து 90% வரைக்கும் தான் வந்து விட்ராவல் பண்ண முடியும். இந்த ப்ரொலாங்கடு பியர் மார்க்கெட்னால விட்ராவல் லிமிட் வந்து இம்போஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு பிட் பிஎன்எஸ்.